முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 105, சாங் நம்பர் 105. சுவாமிமலை க்ஷேத்திரத்தை பற்றின பாடல். 6 படை வீடுகளில் அநாகத க்ஷேத்திரம் சுவாமிமலை. சுவாமிமலையை பற்றின பாடல். சுத்திய நரப்புடன் எழுப்புரு தசை குடல் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இதை குருஜி நமக்கு மாயாமளவு கௌள ராகத்தில் சத்துஸ்ர த்ருவம் கண்டனட 35 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடலில் அருணகிரிநாதர் ஒரு பெரிய லிஸ்ட்டு படிக்கிறார். இந்த உடம்பில் என்னென்ன பார்ட் ஆஃப் த பாடி இருக்குது, எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த மாதிரி வியாதிகள் வருது, அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். எத்தனை பிறப்பு எடுக்கிறது, இந்த பிறப்பு ஒவ்வொரு தடவை எடுக்கிற போதும் அதுக்காக எத்தனை செயல்கள் அவச்செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு, ஆடம்பரத்துக்காக சந்தோஷத்துக்காக. குலுக்கையும் மினுக்கையும் எத்தனை குலுக்கையும் மினுக்கையும் பண்ணுறேன், எத்தனை சலிப்போடு கழிப்பையும், இத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் குழுமல், எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்து உலகில் மங்குவேனோ அப்படின்னு கேட்குறார். எத்தனை தடவை நான் ஜென்மா எடுக்க வேண்டியது இருக்குது, அந்த இடைவிடாத ஜென்மா எடுக்கிற அந்த நிலையிலிருந்து நீ என்ன மாற்று அப்படின்னு கேட்குறார். இந்த பாடலில் ரெண்டு கதை சொல்கிறார். ஒன்று, முருகன் செட்டியார் வடிவத்தில் வந்து வளை செட்டியாக வந்து வள்ளியை ஆட்கொண்டதை குறிப்பிடுறார். இன்னொரு பிரம்மனை குட்டி சிறையிருத்த கதையையும் இந்த பாட்டில் சொல்கிறார். சுவாமிமலை பாடல் ஆனதுனால சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததை எல்லா பாடல்களையுமே சுவாமிமலை பாடல்கள்லையும் சொல்லுவார். அதே மாதிரி இந்த பாடல்லையும் சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். சுத்திய நரப்புடன் எழுப்பு உரு தசை குடலோடு அப்புடன் நின சளி வலிப்புடன் இரத்த குகை சுக்கிலம் விளை புழுவோடு அக்கையும் அழுக்கும் மயிர் சங்கு மூளை துக்கம் விளைவித்த பிணையல் கரை முனை பெருகு குட்டமோடு விப்புறுதி புற்று எழுதல் மூட்டு வலி துச்சி பிளவை பொறுமல் பித்தமோடு உறக்க மிக அங்கமூடே. உடம்பில் எத்தனை விதமான வியாதிகள் வருதுன்னு சொல்கிறார். இந்த உடல் எப்படி இருக்குன்னா நிறைய நரம்புகளால் எலும்பு தசையால் ஆனது. சுத்திய நரப்புடன் எலும்பு ஒரு தசை. நரப்புனா நரம்பு, நர்வ்ஸ். சுத்திய நரப்பு, அது சுற்றி சுற்றி இருக்குது, நிறைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகள் ஓடுறது இல்லையா, நர்வஸ் சிஸ்டம்னே அத்தனை நரம்புகள் உடம்பில் இருக்குது. ஸ்கெலிட்டன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், கிளாண்ட் சிஸ்டம் அப்படின்னு இந்த உடம்போட பகுதிகளை பிரிச்சிருக்கோம். அதில் வந்து நரம்பை பற்றி சொல்கிறார். அந்த நரம்பு எல்லா பாகங்கள்லேயும் சுற்றி சுற்றி கொண்டு வருகிறதா. சுத்திய நரப்புடன் எலும்பு, எலும்பு எலும்புனா எலும்பு, ஒரு தசை, அந்த எலும்போட ஒட்டி இருக்கிற மாதிரியான தசைகள். ஏன்னா எலும்பு ஆக்ட் பண்ணணும்னா, இந்த போனெல்லாம் ஆக்ட் பண்ணணும்னா அதோடு சேர்ந்து தசைகள் இருந்தால் தான் முடியும். தசை குடலோடு அப்பு, அப்புனா வாட்டர், நீர். நிணம், நிணம்னா ஃபேட், மாம்சம். சளி வலிப்புடன், அதே தவிர இரத்த குகை, இந்த இரத்தம் உடம்பு முழுக்க பாயறதுக்காக ஒரு குகை மாதிரி ஒரு இதயத்தில் வேலை செய்கிறது. இந்த இரத்தம் உடம்பு முழுக்க பரவுகிறது இல்லையா, அதை வந்து அதனால் அதை வந்து குகைன்னு சொல்கிறார். இந்த இரத்த குகை, சுக்கிலம் விளை புழுவோடு
அக்கையும் அழுக்கும் மயிர் சங்கமூளை. சுக்கிலம்னாக்க இந்திரிய நீர், அதோடு இருக்கிற உள்ளே இருக்கிற புழுக்கள். அக்கையும் அழுக்கும் மயிர், அழுக்கு பிடிச்ச ஹேர் தலைமுடி. மூளை வந்து சங்கு நிற மூளை, சங்கு மாதிரி ஒரு க்ரீம் கலரில் மூளை இருக்குமா, அந்த வெண்மையும் ஒரு மஞ்சள் நிறமும் கலந்ததாக. அருணகிரிநாதர் எங்கே இப்படி இதெல்லாம் பார்ட் ஆஃப் த பாடி, இன்னர் பார்ட் ஆஃப் த பாடிலாம் எப்படி பார்த்தாருன்னு தெரியல. அதோடய வர்ணத்தை எல்லாம் வேற கரெக்டாக வேற சொல்கிறார், சந்தத்தோட பொருந்துகிற மாதிரி. சங்கு நிற மூளையும் துக்கம் விளைவித்த பிணை, இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய நோய்கள். அது என்ன நோயின்னா கரை முனை பெருகு குட்டம். இந்த விரல் ஓரங்கள்லாம் அந்த குஷ்ட நோய் வந்தால், பெருவியாதி வந்தால் விரல் ஓரங்கள்லாம் வந்து அரிச்சுடும், அந்த அதிலெல்லாம் ரத்தம் நீர் எல்லாம் பெருகும். அதை சொல்கிறாருங்க, அல் கரை முனை பெருகு குட்டமோடு. விப்புறுதி, விப்புறுதினா சிலந்தி நோய், புற்று எழுதல் புற்றுநோய், முட்டுவலி மூட்டுவலி, துச்சி பிளவை. துச்சினாக்க வயிற்றில் ஏற்படுகின்ற சூட்டினால் வருகின்ற வியாதி, சூதகம்னு சொல்லுவோம். பிளவை, பிளவைனா ராஜ பிளவை, அந்த செல்லுலெல்லாம் இப்போல்லாம் செல்லுலைட்டிஸ்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான வியாதிகள் ராஜ பிளவை. பொறுமல், பொறுமல்னால் வயிறு சம்மந்தப்பட்ட அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொறுமல். பித்தமோடு உறக்கம் மிக, உடம்பில் பித்தம் ஜாஸ்தியாக போனால் தூக்கம் நிறையா வருது, அதனால் வந்து சோர்வு வந்துடுறது. உறக்கம் மிக அங்கம் ஊடே, இந்த உடம்பில் இத்தனை விதமான வியாதிகள். அடுத்தது எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்கமுறல் எத்தனை, சலிப்போடு கழிப்பையும் இடர் பெருமை ஜக, எத்தனை கசத்தையும் மலத்தையும் அடைத்த குடில் பஞ்சபூதம், எத்தனை குலுக்கையும் மினுக்கையும் மனக்கவலையும், மனக்கவலை எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் குழுமல் எத்தனை, பிறப்பையும் இறப்பையும் எடுத்து உலகில் மங்குவேனோ. எத்தனை நினைப்பையும், மனசில் எத்தனையோ விதமான எண்ணங்கள் தோன்றது, எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்கம் உரல். அந்த மனசில் தோன்றுகின்ற எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ செயல்களை செய்கிறோம், அது வந்து இந்த மாயையில் ஈடுபட்ட செயல்களாக அமைகிறது. அதனால்தான் மயக்க முரல், அந்த செயல்களை செய்வதற்காக. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த ஆசைகளை, சாதாரண உலக ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான செயல்கள், அது வந்து மாயையின் பார்ப்பட்டது தான் அது. அதனால் விளைப்பையும் மயக்க முரல். எத்தனை சலிப்போடு கழிப்பையும், சலிப்பு அப்படின்னா அயர்ந்து போகிறது, மனசு சோர்வடையிறது. கழிப்பை அப்படின்னா எக்ஸைட் ஆகிறது. இந்த ஒரு செயல்கள் செய்கிற போது மனசில் ஏதோ தோன்றுறது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யணும்னு தோன்றுறது, அந்த செயலை செய்யணுங்கிறதுக்காக அந்த மனசில் தோன்றின ஆசைக்காக ஒரு செயல் செய்ய போய், அந்த செயல்களை செய்யும்போது அதை நம்ம நினச்ச மாதிரி செய்ய முடியலன்னா மனச்சோர்வு வருது. இல்லை நம்ம நினச்சதை விட அதை சரியாக செஞ்சாச்சு அப்படின்னா ரொம்ப அதை பற்றி பெருமைப்பட்டுக்கிறோம். அதைத்தான் சொல்கிறார், எத்தனை சலிப்போடு கழிப்பையும் இடற்பெருமை. அந்த நம்ம நினச்ச மாதிரி அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டா உடனே, ஆஹா நான் எனக்கு நானாக இருக்கத்துண்டு இதை செஞ்சேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வருது இல்லையா, அதை சொல்கிறார் இடற்பெருமை. பஞ்சபூதம் அடைத்த குடில்,
இந்த உடம்பானது இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் அடைக்கப்பட்ட உடம்பு. அது எத்தனை கசத்தையும் மலத்தையும் எத்தனை குலுக்கையும் மினுக்கையும் மனக்கவலை. இந்த உடம்பில் எத்தனை கசத்தையும் மலத்தையும் எத்தனை அழுக்கு எத்தனை கஷ்மலம்னு சொல்லுவார், கசுமாலம் அப்படிம்பார் ஒரு பாட்டில். அது மாதிரி ரொம்ப தேவையில்லாத அழுக்கு குப்பை நிறைந்த இந்த உடம்பு, அந்த உடம்பில் எத்தனை குலுக்கையும் மினுக்கையும். இந்த உடம்பை வந்து எத்தனையோ விதமாக அலங்காரம் பண்ணிக்கிறோம், அந்த உடம்புக்கு எத்தனையோ விதமான ஆடம்பரங்கள் செய்கிறோம், எத்தனையோ விதமான சௌகரியங்களை தேடுறோம். மனக்கவலை எத்தனை எத்தனை விதமான மன சஞ்சலங்கள் ஏற்படுறது. கவட்டையும் நடக்கையும் உயிர் குழுமல். எத்தனை கவட்டையும் எத்தனை விதமான செயல்கள். இந்த கவட்டையும்னு சொல்லும்போது கவடு பற்றிய செயல்கள், இந்த வஞ்சகமான எண்ணங்கள் எத்தனையோ தோன்றுறது. தன்னை பிரமாதமாக காட்டிக்கணும், ரொம்ப அழகாக காட்டிக்கணும், தனக்கு ரொம்ப பெருமை இருக்கிறதா செய்கிறது மாதிரி எல்லாருக்கும் காட்டிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எத்தனையோ கபடமான செயல்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை தான் சொல்கிறார், எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் குழுமல். இந்த உயிர் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான உயிர்கள் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்குது. அந்த ஜீவராசிகளில் எத்தனை விதம் நான் எடுத்தேங்கிறது எனக்கு தெரியாது. எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்து உலகில் மங்குவேனோ. எத்தனை ஜென்மம் எடுக்க போகிறேன் நான் இன்னும் திரும்ப திரும்ப இந்த பூமியில் பிறந்து என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக எத்தனையோ இப்போ இந்த பணத்தெல்லாம் தேடி வாணிபமும் செய்துன்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். இந்த வியாபாரம் மாதிரி இந்த செல்வத்தை தேடி தேடி அலைஞ்சு அந்த மாதிரியான செயல்களில் எல்லாவற்றிலும் எத்தனை கவட்டையும் நடக்கையும் இருந்தால் அதனால் எத்தனையோ ஜீவராசிகளில் ஏதோ ஒரு ஜீவராசியாக பிறந்து அழிந்து இதே மாதிரியே இருக்கேன், அது இல்லாமல் நீ எனக்கு அருள் புரிவாயாக, இறப்பையும் எடுத்து உலகில் மங்குவேணும். தத்தனதனத்தனதனத்தனதனத்தனன திமிலை ஒத்த முரசு துடி இடக்கை முழவு பறைகள் சத்தம் அறைய தொகுதி ஒத்த ஜெனி இரத்த வெள்ள மண்டி ஓட மிதப்ப அமரர் கைத்தலம் விரித்து அரஹர சிவ பிழைத்தோம் என சக்கிரகிரி சுவர்கள் அக்கணமே பக்குவிட வென்ற வேளா. தத்தனதனதனதனதனதன என இந்த மாதிரியான சப்தங்களை எழுப்புகின்ற போரில் பயன்படுத்துகின்ற வாத்தியங்கள் என்னென்ன வாத்தியம் அது? திமிலை, முரசு, துடி, இடக்கை, முழவு, பறைகள் போன்ற எல்லா வாத்தியங்களும் தனதன தத்தன தனதன அந்த மாதிரியான ஓசைகளை எழுப்புகிறதாம். அந்த சத்தமானது அறைய அப்படிங்கிறார், அவ்வளவு வலிமையான அவ்வளவு ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சவுண்டு கேட்கறதாம். சத்தம் அறைய தொகுதி ஒத்த ஜெனி, இந்த இடத்துல ஜெனின்னா சென்னி அப்படின்னு எடுக்கணும், தலைகள். தொகுதி ஒத்த அதாவது கூட்டமாக அறுபட்ட சிரங்கள் இரத்த வெள்ளம் மண்டி ஓட குருதி ஆற்றில் அப்படியே அந்த தலைகள் எல்லாம் ஓடும்படியாக. அந்த போரில் சூரபத்மனோடு செய்த போரில் எல்லா வாத்தியங்களையும் சப்தம் எழுப்பக்கூடிய எல்லா வாத்தியங்களையும் துடி இடக்கை முழவு பறை முரசு திமிலை போன்ற எல்லா வாத்தியங்களையும் எழுப்பும்போதும் அந்த கூட்டம் கூட்டமாக அசுரர்கள் தலைகள் அறுக்கப்படுகிறது.
அந்த தலைகளெல்லாம் அறுக்கப்பட்டதுனால ஏகப்பட்ட இரத்தமானது வெள்ளமாக ஓடுகிறது. சக்கிரி நெளிப்ப, சக்கிரின்னா ஆதிசேஷன், ஆதிசேஷன் இந்த உலகத்தையே தாங்குகின்ற ஆதிசேஷன் இந்த போரோட உக்ரத்தை தாங்க முடியாமல் உடம்பை நெளிக்கிறதாம், உடம்பு அசைகிறது. அவுண பிணம் மிதப்ப, அந்த அசுரர்களுடைய உடல்கள், உயிரிழந்த உடல்கள் எல்லாம் அந்த குருதி ஆற்றில் போகும்படியாக. அமரர் கைத்தலம் விரித்து, தேவர்கள் தங்களுடைய கைகளை விரித்து மிகவும் சந்தோஷமாக ஹரஹர சிவா பிழைத்தோம் என, ஹரஹர சிவசிவ என்று சொல்லி இன்று முதல் எங்களுக்கு வாழ்வு கிட்டியது, இந்த அசுரர்களை எல்லாரையும் அழித்ததுனால, சூரபத்மனை அழித்ததுனால நாங்கள் வந்து அசுரர்களோட கொடுமையிலிருந்து தப்பித்தோம் அப்படின்னு ஹரஹரா சிவசிவான்னு சொல்கிறாளாம். சக்கிரிகிரி சுவர்கள் அக்கணமே பக்குவிட, சக்கிரிகிரினா இந்த இடத்துல சக்கரவாளகிரி, இந்த சக்கரவாளகிரிங்கிறது இந்த உலகத்தையே சூழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லுவார். அந்த சக்கரவாளகிரியானது அந்த நேரத்திலேயே பிளவுபடும்படியாக அந்த அசுரர்களை வென்ற முருகப்பெருமானே. சித்தம் அதில் எத்தனை ஜெகத்தலம் விதித்து உடன் அழித்து கமலத்தனை மணிக்குடுமி பற்றி மலர் சித்திர கரத்தலம் வலிப்ப பல குட்டி நடனம் கொள்வோனே. செட்டி வடிவை கொடு தினை புனம் அதில் சிறு குரப்பெண் அமளிக்குள் மகிழ் செட்டி குரு வெற்பில் உரை சிற்பரமருக்கு ஒரு குருக்கள் என முத்தர் புகழ் தம்பிரானே. இதில் வந்து முதல் வரியில் பிரம்மாவை குட்டியதை பற்றி சொல்கிறார். அப்போ சொல்கிற போது சித்தம் அதில் எத்தனை ஜெகத்தலம் விதித்து உடன் அழித்து, மனசால் நினைச்சாலே எத்தனையோ விதமான உலகங்கள் சிருஷ்டிக்கப்படும், அதே மாதிரி மனசால் நினைச்சாலே எத்தனைய உலகங்களும் அழிக்கப்படும். அதைத்தான் சொல்கிறாருங்க, இறைவனோட ஒரு முக்கியமான குணம் அது. நினைச்ச மாத்திரத்தில் எண்ணிக்கை இல்லாத உலகங்களை ஜீவராசிகளை அவனால் சிருஷ்டிக்க முடியும், அதே மாதிரி நினைச்ச மாத்திரத்தில் அத்தனையும் அழிக்கவும் முடியும். அப்பேற்பட்ட முருகன் கமலத்தனை அந்த திருமாலோட நாபியில், நாபி கமலத்தில் உதித்தவனை, திருமாலின் உந்தி தாமரையில் உதித்த பிரம்மனை கமலனை, மணி குடுமி பற்றி அவர் தலையில் இருந்த கிரீடத்தோடு அவர் தலையை பற்றி, மலர் சித்திரகர தலம் வலிப்ப, தன்னுடைய மலர் போன்ற கரங்கள் கைகள் வலிக்கும்படியாக, பல குட்டி நடனம் கொள் வேளே, பலமுறை குட்டி விளையாடிய முருகப்பெருமானே. இந்த முருகப்பெருமான் பிரம்மாவை தலையில் குட்டினார். செய்யும் பொருளுக்கு, செய்யும் தொழிலுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டார், வேதங்களுக்கு உட்பொருள் என்னன்னு கேட்டார். பிரம்மா சரியான பதில் சொல்லாததுனால அவரை குட்டி சிறையில் அடைத்தார். அதை தான் இங்கே சொல்கிறார், சித்தமதில் எத்தனை ஜெகத்தலம் விரித்து உடன் அழித்து செய்கின்ற அந்த முருகப்பெருமான் கமலத்தனை பிரம்மாவை மணிக்குடுமி பற்றி அவனுடைய தலையில் இருந்த மணி கிரீடங்களை தொட்டும் தன்னுடைய மலர் போன்ற கரமானது வலிக்கும்படியாக அந்த பிரம்மாவை பலமுறை குட்டிய முருகப்பெருமானே. செட்டி வடிவை கொடு தினம் தினை புனம் அதில் சிறு குரப்பெண் அமளிக்குள், செட்டி வடிவை கொடு, ஒரு செட்டியார் வடிவை எடுத்துக்கொண்டு வளைச்செட்டியாக வேடம் போட்டு, தினைப்புணத்தில் தினைப்புணம் அதில் சிறு குரப்பெண் அமளிக்குள், சிறு குரப்பெண் அது வள்ளி, அமளிக்குள் மகிழ் செட்டி,
அந்த வள்ளியை மணந்து வள்ளியை புணர்ந்து சந்தோஷப்பட்ட செட்டியாரே சுப்பிரமணிய பெருமானே. குருவெற்பில் உரை. குருவெற்புனா சுவாமிமலை. குருவெற்பில் உரை. சித்பரமருக்கு ஒரு குருக்கள் என முத்தர் புகழ் தம்பிரானே. சித்பரமருக்கு, சிதானந்த ரூபமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு ஒரு குருக்கள் என, நீயே ஒரு குருநாதன் என்று முத்தர் புகழ். எல்லா தேவர்களும் முக்த ஜீவன் முக்தர்களால் புகழப்படுகின்ற முருகம், எல்லா ஜீவன் முக்தர்களும் முக்தி அடைந்தவர்களும் முனிவர்களும் புகழறாளாம் முருகனை. முருகனை என்னன்னு புகழறாதாம், இந்த குருவெற்பில் உரைகின்ற முருகப்பெருமானே சுவாமிமலையில் இருக்கின்ற முருகம், நீ சித்பருக்கு ஒரு குருக்கள். அந்த சச்சிதானந்தம், அந்த சிதானந்த ரூபமாக இருக்கின்ற சிவபெருமானுக்கே நீ ஒரு குருக்கள், ஒரு குருநாதன் என்று எல்லா முனிவர்களும் வியந்து பாராட்டுகின்ற குணமுடைய முருகப்பெருமானே, நீ எனக்கு எத்தனை பிறப்பையும் எத்தனை இறப்பையும் எடுத்து இந்த உலகில் மங்குகிறேனோ அதையெல்லாம் நீக்கி எனக்கு உயர்கதியை அருள வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குறார் முருகாச்சரணம்.